மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜகவிலிருந்து சில நிர்வாகிகள் விலகி அதிமுகவில் இணைஞ்சிருந்தாங்க. அது சம்பந்தமாக நம்ம தனிப்பட்ட கருத்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ சில விமர்சனங்கள், சில முக்கியமான கேள்விகள் எழுந்தது. அதில் நாகரிகமான மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது முக்கியமான கேள்வியை பாஜகவில் கூட ஒரு குறிப்பிட்ட நபர் எழுப்பியிருந்தார். அந்த கேள்வி நியாயமானது. அது என்ன அப்படின்னா, இப்படி பாஜகவிலிருந்து விலகக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்களே, அது அதிமுகவில் இணைகிறதுனால என்ன பெரிய லாபம் அவங்களுக்கு கிடைச்சிட முடியும்? அது கட்சியை விட்டுருங்க, சித்தாந்தத்தை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, தனிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன லாபம் அங்கே கிடைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிருந்தாரு. இங்கே ஏற்பட்ட மனக்கசப்புனால நான் அதிமுகவுக்கு போகிறேன் இல்லை திமுகவுக்கு போகிறேன்னா அங்கே எப்படியான எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறது எல்லாமே முதலைகள் இல்லை மலப்பாம்புகள். அதாவது அவங்க எல்லா பேருமே அரசியல்வாதியாக தான் பிறக்கிறாங்க, அரசியல்வாதியாக தான் வளர்றாங்க, அரசியல்வாதியாக தான் இருக்காங்க. எனவே இடையில இந்த மாதிரி நபர்கள் உள்ள புகுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் அப்படி பிழிஞ்சிடுவாங்க. அதாவது பாஜகன்ற ஒரு கட்சியிலேருந்து விலகி நீங்கள் அதிமுகவிலையோ இல்லை திமுகவிலையோ நீங்கள் இணைகிற பட்சத்தில்னா, அது ஒரு நாள் செய்தி அவங்களுக்காக, அந்த கட்சி ஒரு நாள் செய்தியாக எல்லா இடங்களையும் பரப்புறதுக்காகவும், இல்லை ஒரு வாரம் அது ஒரு விவாதக்கிழமை மாற்றி உங்களை பயன்படுத்தியுமே ஒளியே, பெரிய அளவில் உங்களுக்கு அங்கே ஒரு எதிர்காலம் கிடைச்சிடும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இதே நான் அப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு திராவிட கட்சியிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் உண்டு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கணும்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் தியாகமா கிடையாது, நேர்மையா கிடையாது, நல்லொழுக்கமா கிடையாது, வேற நீங்கள் கட்சி சித்தாந்தம் சார்ந்து இயக்கக்கூடிய நபரா கிடையவே கிடையாது. திமுக அதிமுக ரெண்டுல கூட 90% பேருக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது. அப்போ திராவிட சித்தாந்தத்தை மையப்படுத்தா போகிறாங்க கிடையாது. வேற என்னதான் முக்கியம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் குறிப்பிட்ட பகுதியில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கும், அதுக்கு நீங்கள் செலவழிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், இந்த ரெண்டு தான் உங்கள் கணக்கு. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நபரா, அடுத்து அந்த வெற்றிக்கு தேவையான காசுன்னு இருக்கு இல்லையா, அதை செலவழிக்க தகுந்த நபரா, இந்த ரெண்டு தான் பார்ப்பாங்க. எனவே பாஜகன்ற ஒரு கட்சியில் உங்களுக்கு அடையாளம் கிடைச்சி, அதனால் ஒரு புகழ் கிடைச்சி, அந்த புகழை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அதிமுகவிலையோ இல்லை திமுகவிலையோ இணைகிறீங்கன்னா, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வார செய்தியாக நீங்கள் பயன்பட போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அதற்கப்புறம் உங்களுக்கான எதிர்காலம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே நேரம் பாஜகன்ற கட்சி சித்தாந்த ரீதியாக இயங்கக்கூடியது. நீங்கள் மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா இந்தியா முழுவதும் நீங்கள் வேட்பாளர்கள் தேடினீங்கன்னா, ஒரு 25% 20% அளவிற்கான பாஜக வேட்பாளர்கள் எல்லாருமே பெரிய அளவில் ஏழைகளாக இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது தியாகிகளாக இருப்பாங்க, இல்லாட்டி அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலம் சேர்த்துருப்பாங்க, அந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க, இல்லாட்டி சித்தாந்த ரீதியாக வலுவாக இருப்பாங்க. இந்த கட்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அளவில் அடையாளம் கொடுக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய ஒரே கட்சி பாஜக. அந்த கட்சிக்காக நீண்ட காலம் உழைக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்குன்னு நினச்சிருப்பாங்க. அந்த விதமாக பார்த்தோம்னா, தமிழகம் போன்ற பகுதிகளில், அதாவது பாஜகவுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இல்லை மிகவும் சிக்கலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை பார்த்த நபர்களுக்கு போதிய அங்கீகாரம் தேசிய அளவில் கொடுத்துருப்பாங்க பாஜக. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எதனால் மாரிதாஸ் பாஜக தலைமையை எதிர்க்கிறார் அல்லது ஒரு சார்பாக பேசுகிறார்? அதாவது போன வீடியோல நான் ஒரு சார்பாக பேசினதா அவங்க நினைக்கிறாங்க, அதனால இந்த கேள்வியை எழுப்புறாங்க. இந்த கேள்வி எழுப்பப்பட்ட விதம் சரி, இதற்கு என் மட்டத்திலான பதில் இருக்கலையே, கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சுன்னா புரியும். அது என்ன அப்படின்னா, நான் இங்கே யாரையும் எதிர்க்கணும் இல்லாட்டி யாரையாவது பழி வாங்கணும் இல்லாட்டி யார் மீதாவது உள்நோக்கத்தோட ஏதாவது வேலை பார்க்கணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா, என்னோடய நிலைப்பாடு என்னென்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் முதலாவது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் எதனால் கூட்டணி கட்சி தோல்வி அடைஞ்சிச்சு, அதில் பாஜகன்ற கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய பங்களிப்பு என்ன, அதனுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுத்துச்சா, ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தேசிய கட்சியாக அந்த கட்சி அதனுடைய செயல்பாடு அங்கே என்னவாக இருந்துச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வி அடைஞ்சார் இது முக்கியம் கிடையாது, அந்த குறிப்பிட்ட கட்சி தன்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பரிசீலனை பண்ண வேண்டியது அந்த கட்சியோட முக்கியமான கடமை. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அந்த விதமாக ஈரோடு இடைத்தேர்தலில் எல்லா பேரும் நன்கு அறிஞ்ச, இது ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது, நன்கு அறிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே இந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய பங்களிப்பு என்னன்னு நம்ம ஆய்வு பண்ணுறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிற கூட்டணி கட்சி இருக்காங்க, இவங்க சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை, அது என்ன அப்படின்னா, சும்மா 238 பூத் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அந்த ஈரோடு இடைத்தேர்தல்கள், அதில் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் 238 பூத்துகளையும் வேலை செய்கிறதுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த பட்டியலை கேட்டு பல வாரங்கள் ஆனதுக்கப்புறம் தேர்தல் நடக்கக்கூடிய அந்த தேதிக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி அந்த பட்டியல் அவங்களுக்கு போகுது. அந்த பட்டியலில் இவங்க கொடுத்தது சுமார் 144 பேர், எவ்வளவு
144 பேர். அந்த கொடுக்கப்பட்ட பட்டியல் இருக்குல்ல, அந்த கொடுக்கப்பட்ட பட்டியலில் 144 பேரில் சுமார் 60-70% போலியான நபர்கள். அந்த பேர் சும்மா எழுதியிருக்காங்க, ஆனால் அப்படிப்பட்ட நபர் இங்கே கிடையாது. அப்படி பார்க்கும்போது சுமார் வெறும் 50-52 பேர் மட்டும்தான் அவங்க கொடுத்த பட்டியலில் இருந்தாங்க. இது என்ன காட்டுது? கட்சியினுடைய கட்டமைப்பு காட்டுது, சரியா இல்லையா? நீங்கள் தேர்தல் வெற்றி தோல்வி ரெண்டாவது விஷயம், கூட்டணி கட்சி தோல்வி அடைஞ்சான்றது ஆய்வு இருக்குல்லையா, அது மூணாவது விஷயம். நம்ம கட்சி ஒரு கட்டமைப்பா நாம என்ன பங்களிப்பு கொடுத்தோம் இருக்குல்லையா, அந்த இடத்துல இன்னும் சொல்லுவாங்க என்னன்னா, அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி அதிகம். சுமார் 30-32 பூத்துக்கள் தான் இஸ்லாமியோட எண்ணிக்கை அதிகம். மீதிலூடைய எல்லா பூத்துகள்லையுமே என்ன மாதிரியான கட்டமைப்பு வச்சிருக்கீங்க? ஏன்னா சும்மா சாக்கு போக்கு சொல்றதை விட என்ன நிலவரம், அந்த நிலவரத்தை எப்படி திருத்தணும்னு இருக்கு, கட்டா இல்லையா? இந்த நிலைமை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் கிடையாது, இது இடைத்தேர்தல் வந்ததுனால நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. இதே நிலைமை தமிழகம் முழுவதும் கூடிய நிலவரம் என்ன, அதுல ரொம்ப மோசமா பின்தங்கி இருக்கிற நிலைமை என்ன, கட்டமைப்புல கட்சியினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய பகுதிகள் எங்கெங்க இருக்கு, அந்த பகுதிகளை நாம கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கோமா, அந்த மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டமிடல் இருக்கு, இது அடுத்த கேள்வி. ஒரு தேர்தல் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இவையெல்லாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே இந்த மாதிரி பூத் வகைப்படுத்தி அந்த பூத்துல என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும், என்ன மாதிரி கவனம் செலுத்தினா கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, இதுதான் ஒரு ஆரோக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம விட தேடணும். எடுத்துக்காட்டுக்கு சிலுவம்பட்டின்னு ஒரு பகுதி நாமக்கல் ஏரியால, இந்த சிலுவம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பஞ்சாயத்துல பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது யாருங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர். அவர் பஞ்சாயத்து தலைவராக மாறுகிறாரு. அவர் என்ன பண்றாருனா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் டேங்க் இருக்கு, அதை புதுசா கட்டணுன்றக்காண்டி அதை உடைக்க முயற்சி பண்றாரு. அந்த பழைய தண்ணீர் தொட்டியை உடைச்சா நமக்கு புதுசா ஒரு தண்ணீர் தொட்டி கிடைக்கிறக்கான அந்த ஃபண்டை ஒதுக்குவாங்க, அதை வச்சு நம்ம கட்டணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், இதுதான் அவரோட திட்டம். அதன்படி அவர் அதை உடைக்க முயற்சி பண்ண அதை அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சு அந்த பகுதியில் இருந்த பாஜகவுடைய நிர்வாகி ஒரு குறிப்பிட்ட பெண் என்ன பண்ணாங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டாங்க, இப்படி நடக்குது, அதை எடுத்து நாங்கள் வீடியோவாக கொண்டு போய் சேர்த்தோம். அதை சேர்த்த பின்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது, நாம வீடியோ வெளியிடுறோம், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் போராட்டம் நடத்துறாங்க, அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான சில நிர்வாகிகள், அவங்க எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, இதை நாமளும் பெரிய அளவில் கொண்டு போகிறோம், நம்மளும் வீடியோ போடுறோம். அதன் இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை ரெண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பிரிவுகளுமே பெயிலபிள், அந்த ரெண்டு பிரிவுகளும் பெயிலபிள், அந்த ரெண்டு பிரிவுகளும் மிக சாதாரணவை, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்கு அதுக்கு கீழே மட்டும் அவங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சேதப்படுத்துகிற நபர் சாதாரண மனிதர் கிடையாது, அவர் அந்த பஞ்சாயத்துடைய தலைவர். அப்படின்ற போது அவர் வந்து கூடுதலாக ஒரு முக்கிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும். அது என்ன அப்படிங்கிறதுனா, அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 செக்ஷன் 205 கீழையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் தன்னோட பொறுப்பை உணர்ந்து அந்த பகுதியில் கூட மக்களுக்கு நலன் சேர்க்கும் விதமாக நடந்துக்கணும். அதுக்கு எதிராக ஒதுக்கப்பட்ட நிதியை திருடுறது, இல்லாட்டி இருக்கக்கூடிய பொருள்களை சேதப்படுத்துறது, இல்லை இருக்கக்கூடிய நிதியை தவறாக கையாளுதல், இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் அவராக அந்த பகுதியில் கூட காவல்துறையினர் குறிப்பிட்ட பஞ்சாயத்துக்களை அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே நுழையாமல் தடுக்க முடியும், அதுலேருந்து வெளியேற்ற முடியும். இது முக்கியமான சட்டம். இறுதியாக நீதிமன்றம் போய் அவர் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாண்டாங்க, அதாவது நீதிமன்றம் அதுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யுங்கட்டாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பூத் ஏரியாவில் ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் முன் வந்து போராட்டம் நடத்துறீங்கன்னா, மக்கள் நாளைக்கு நீங்கள் தேர்தலுக்காக போய் நின்று வாக்கு கேட்டிங்கன்னா 10 காசுக்காக போடலாம், ஆனால் 4 நிச்சயமாக காசையும் தாண்டி இந்த பையன் நேற்று வந்து நமக்காக போராட்டம் நடத்தலாம், இந்த பையன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்பான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தான் கட்டமைப்பு, அதாவது பூத் அளவில் இந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். இந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் அதிமுக திமுகவும் பெரிய அளவில் பலமாக இருக்காங்க. இந்த கட்டமைப்பை பாஜக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 2G கேஸ்லேயோ இல்லை பெரிய அளவில் கொள்ளையடிச்சிட்டாங்க, பெரிய அளவில் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க, மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா அரசியல்னாலே அப்படி தான் இருக்கும்னு அவங்க எளிமையாக கடந்து போகிறாங்க. அவங்க எந்த இடத்துல உங்கள்கிட்ட பிணைப்பாகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத் அளவில் நீங்கள் அவங்க பிரச்சனைக்காக என்ன குரல் கொடுத்தீங்க. இந்த திட்டமிடலை எல்லா பகுதிகளையும் பரவலாக நீங்கள் உருவாக்கி அந்தந்த பகுதிகளுக்கும் தனி கவனம் எடுத்து அந்தந்த மாவட்ட செயலாளருடன் இணைஞ்சு எல்லா அணிகளையுமே அதில் உள்ளடக்கி அதற்காக சில திட்டமிடல்களை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இங்கே பாஜக எல்லா மட்டத்திலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பூத் அளவில் கவனம் செலுத்தணும். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது. இப்போவும் சொல்கிறேன், ஈரோடு இடைத்தேர்தலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கணும் ஒரு பாடம் இருக்குது. இப்போ இது முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள், பாஜக சேர்ந்த நிர்வாகிகள், இல்லை பாஜக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், உலகம் முழுவதும் கூட எல்லா நபர்களும் நான் கேட்குறேன், இது முக்கியம் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா? இதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதை விட இப்போ என்ன கவனம் ஓடிக்கிட்டு நினைக்கிறீங்க? தமிழக பாஜகவில் ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே என்ன முக்கியமான விவாதம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில்
ஐடி விங் செயல்படுது இல்லையா, அந்த ஐடி விங் செயல்பாக்கத்தில் எந்த அளவுக்கு தலைமைக்கும் ஐடி தலைமைக்கும் லைக் ரீட் விட்டு விழுகுது, அதாவது பாஜகவுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரியுது. அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா 24 மணி நேரம் யாரை பற்றியா போட்டு கொடுக்குறதா வேலை. கட்சியில் நலன் சம்மந்தப்பட்ட பூத் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை கவனம் செலுத்துறது இல்லை, அவங்க எதில் கவனம் செலுத்துறாங்கன்னா யூடியூப் எத்தனை ஆரம்பிக்கலாம், எத்தனை ட்விட்டரில் எத்தனை அக்கௌண்ட் உருவாக்கலாம், ஐடிவிங்லேருந்து எத்தனை லைக் விழுந்துச்சு, எத்தனை ஷேர் போச்சு, எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆச்சு. சோசியல் மீடியா மட்டும்தான் உலகம், சோசியல் மீடியா ஆடக்கூடிய விஷயங்களுக்குல அதில் அதிக கவனம் செலுத்துறாங்க, அதீத கவனம் செலுத்துறாங்க. நீ கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதீத கவனம் அதில் செலுத்துறீங்க. அதை செலுத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் இங்கே அறிவுரைகள் கொடுக்கப்படுது. சிலர் இந்த பாஜகவை அண்டி புழைக்கிறதுக்காக உள்ள வந்த கும்பல் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து அதையே 24 மணி பேசிட்டு இருக்கு, அதோ ஒரு பெரிய சிக்கல் உருவாக்குது. இது தமிழக பாஜக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இல்லை தமிழக பாஜக பிரச்சனைன்னு நான் கருதுறது என்ன அப்படின்னா, தலைமை வந்து பெரிய அளவில் கடினமாக வேலை செய்யணும் சொல்ல மாட்டேன், எல்லாமே இங்கே நடக்குது, பெரிய அளவில் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க இல்லையே நான் சொல்லவே மாட்டேன், ஆனால் தலைமையை சுற்றி ஒரு ஆரோக்கியமான அனுபவம் உள்ள இந்த கட்சி வளரும்னு நினைக்கக்கூடிய இந்த கட்சி அண்டி பிழைக்கும் நினைக்காத ஒரு நல்ல மனிதர்கள் தேவை, அவங்க கூடுதலாக சாதுரியத்தோடு இருக்கணும். இந்த ஏற்பாடு போதிய அளவு கணக்கச்சிதமாக அமையலையோ அப்படின்றது என்னுடைய வருத்தம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அமையலைன்றது ஒரு பக்கம் வருத்தம், அதை விட பெரிய வருத்தம் என்னன்னா அந்த பக்கத்து ஜால்ரா அடிக்கிறவங்க போய் உட்காந்து இந்த கட்சியை வச்சு எப்படி அண்டி புழைக்கலாம், இந்த கட்சியில் எப்படி ஒட்டுன்னு மாதிரி ஒட்டி புழைக்கலான்னு ஒரு கும்பல் இருக்குது, அது உள்ளவத்தை உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ராஜ்யம் பண்ணுது. ஆக பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக நிர்வாகிகள், பாஜக தொண்டர்கள், பாஜக ஆதரவாளர்கள் நான் சொல்கிறேன் என்ன, ஒரு உண்மை, அந்த உண்மை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த உண்மை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அது உண்மை, அந்த உண்மையை உணரணும், அந்த உண்மையை உணர்ந்து அதில் பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாதுரியமாக முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம், அது காலத்தின் கட்டாயம், அப்போதான் அந்த உண்மை உங்களுக்கு பலன் அடிக்கும். இல்லை அந்த உண்மையை நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை இல்லை அந்த உண்மையை நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த உண்மையை நான் உணர மாட்டேன், அந்த உண்மை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோமே, அதனால் பாதிப்பு வேறு யாருக்கும் கிடையாது உங்களுக்கு தான். இப்போ இறுதியாக திமுக என்னை பற்றி விமர்சனம் பண்ணணும்னா அதை ஏற்றுக்கலாம், சில கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். இந்த பாஜகலேருந்து சில நபர்கள் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக அவர் அங்கே போகிறார், இங்கே போகிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார், அதில் 50 ஆண்டுகளுக்கு மேற்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு மாற்று சக்தி இருக்கணும், இங்கே மாற்று சித்தாந்தம் உருவாகணும். எனவே என்னுடைய செயல்பாடுன்றது அரசியல் நோக்கி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் செயலாக்கத்துக்கு வந்தவன் கிடையாது, நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன், இடையில அரசியல் வந்துச்சு, இந்த அரசியல் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்பினேன், அதுக்கப்புறம் அதில் தேங்கி போனேன்.